கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்ல 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 கடிதம் எழுதலாம் லெட்டர் இல்ல 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 எழுதுங்க கடிதாச்சு போடுங்க கடிதம் டெலிகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் போடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எழுதும் போது அடிச்சு அடிச்சு எழுதுங்க அப்புறம் எப்படி வழங்கும் அது ஏற்பே தெரியும் எழுத தெரியுமா தெரியாதா உங்களுக்கு சி சரக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது நல்லதுதான் அங்க ஒரு தாத்தா ஃபுல் லோக்கல் சரக்கு போல் இருக்கு 120 ரூபாவோ 130 ரூபா எவ்வளவு தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் அதனால சொன்னேன் நீ கொஞ்சம் ஹோம்லி கலா இருக்கீங்க தெரியாது அதை குடிச்சிட்டு ஒரே ஸ்மெல்லா இருக்கு பார்க்க வந்தாலும் குடிக்கிறது பொண்ணுங்க பக்கத்துல உட்காந்து பேசுறது சைட் அடிக்கிறது இதே வேலையா தான் இருக்காங்க ஹலோ நட்பு கிரியேட் பண்ணிக்கலாமேன்ட்டுதான் சரி இதே எனக்கு என் பேர் குமார் எனக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரியாது நான் திருச்சி பக்கத்தில் திருச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா மூதர சந்தை ஒன்று இருக்கும் அது உள்ள போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பச்சை கலர் அங்கே நம்ம வீடு இருக்கு அதனால தான் அங்கே சொல்கிறேன் யாருன்னு சொல்லணும்ல அங்கே ஒரு பச்சை கலர் பில்டிங் இருக்கும் அங்கே தான் நம்ம வீடு அங்கே வந்து குமார் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை கலர் பில்டிங் பக்கத்துல இருந்து குமார் சொன்னீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்னா மூத்தர் சந்தை இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்க வந்து குமார் தெரியுமா முடி நிறைய வச்சிருப்பாரு கரெக்டா நம்ம வீட்டுல எடுத்து விட்டுருவாங்க அங்க இருந்து பக்கம் தான் 5 ரூபா கூட தப்பு நீங்க யாருன்னு கேக்குறதுனாலதாங்க அதை சொல்றேன் தெரிஞ்சுட்டு தான் நீங்க பேச சரி ஓகே விடுங்க ஒரு சின்ன உதவி பண்றேன் எனக்கு எழுத தெரியாது ஒரு லெட்டர் மட்டும் ஒருத்தருக்கு எழுதணும் ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி லெட்டர் மட்டும் உங்களுக்கு படிக்க தெரியும்ல படிச்சு பண்ணு தானே மக்கா நீங்க தெரியும் அவர் என்னங்க தெரியும் இல்லைங்க கொஞ்சம் ஏன்னா நான் மக்கள் எனக்கு தெரியாதுங்க அதனால படிச்ச பிள்ளைமே இருந்தீங்களேன்ட்டுதான் சரி அப்படியே வந்தேன் மத்தபடி வேற தப்பா இருக்கேன் தப்புனா நான் வேணா கிளம்பிடுறேன் ஆளுக்கு இப்ப எமர்ஜென்சின்னு சொன்னீங்க நீங்க எமர்ஜென்சியா லவ் பண்றேன் வெக்கமா இருக்கு எனக்கு லவ்னாலே வெக்கம் வந்துடும் பண்ண மாட்டேன் அப்படி நினைச்சுக்கிங்க நீங்க கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படி தப்பா இருந்தீங்கன்னா நான் கிளம்புறேன் இப்போ நம்ப ஓகே தானே உங்களுக்கு ஆனா ஒரு தடவை உங்களை மாதிரி தான் முக்கத்தி போட்டிருந்தா அழகா பண்ணு இருக்கும் பாருங்க அப்படி செம்மையா இருக்கும் பாத்தீங்களா நாகப்பழம் இருக்கு பாத்தீங்களா நாகப்பழம் சைஸ்ல இருக்க சூப்பரா இருக்கும் கண்ணு ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் குடமுழகா மாதிரி இருக்கும் எனக்கு படிக்க தெரியாது அப்படி 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 ஷேப்பா இருக்குங்க எல்லாரும் காது வேற மாதிரி இருக்கும்ல அவளுக்கு இப்படி இருக்கும் ஷேப்பா காது மாதிரியே இருக்கும் எல்லாருக்கும் காது காது மாதிரி தாங்க இருக்கும் எல்லாருக்கும் காது காது மாதிரி தாங்க இருக்கும் ஆனா அவளுக்கு காது மாதிரியே இருக்கும் பாருங்க காது அவன் அழகா இருக்கும் ஒரு தடவை கூட வந்து என்ன கலருங்க இது ப்ளூ ப்ளூ கலர் புடவை கட்டிட்டு இது என்ன கலர் பிளவுஸ் பிங்க் கலர் பிளவுஸ் கட்டிட்டு முடிய விரிச்சு போட்டு இதே மாதிரி பார்க்கல உட்காந்துல பாருங்க அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அப்புறம் ஜாலியா வந்து ஐஸ்கிரீம் ஒரே ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் நக்கி நக்கி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் நக்கி தாங்க சாப்பிட முடியும் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட முடியாது நக்கி தான் சாப்பிடும் அப்புறம் ஒரே இளநில ரெண்டு பேரும் ஸ்டாப் போட்டு இந்த பக்கம் அவரிய அந்த பக்கம் நான் உரிய ஜாலியா இருந்துச்சு அப்புறம் உறிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இளநீ வெட்டி பார்த்தா தேங்காவே இல்லை ஏமாத்திட்டாங்க நம்ம சாப்பிடும்போது தேங்காய் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சாப்பிடுறோம் வெட்டி பார்த்தா தேங்காய் இல்லை அப்ப கோவம் வரமா கோவம் வராத சொல்லுங்க இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா இல்ல சரி எழுதுங்க எழுதுங்க
கண்மணி எழுதுங்க, இங்க என்ன பாக்குறீங்க எழுதுங்க. அண்ணாவா? அண்ணா எல்லாம் சொல்ல வேண்டாம், இங்க எழுதுங்க கண்மணி. சீக்கிரம் எழுதுங்க, எவ்வளவு நாள் எழுதுங்க, எழுத தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு. அப்ப காலையில நிக்கிறீங்க, கண் மணி போடுங்க, மா போடுங்க. மா இப்படி என்னங்க மா போடுறீங்க? மா இப்படி வந்து இப்படி போடணுங்க, போடுங்க. அடிச்சுங்க இப்போ ஒரு லெட்டர் எழுதும் அடிச்சு அடிச்சு எழுதுங்க. அப்புறம் எப்படி வழங்கும் அது? இயற்கையா தெரியுங்க, எழுத தெரியுமா தெரியாத. நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல இல்ல இல்ல, கடிதம் எழுதலாம். லெட்டர் இல்ல 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 இல்ல, எழுதுங்க. கடிதாச்சு போடுங்க, கடிதம். டெலிகிராம் டெலிகிராம், வாட்ஸ்அப் போடுங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். ஆமாம், ஃபேஸ்புக் 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 இருக்கு. கண்மணி போட்டிங்களா? அன்பு அன்போட காதலன் நான் எழுதும் இமெயில் இமெயில் இது அது இல்ல இமெயில் போட்டிங்களா? கட்டு கட்டுங்க. இமெயில் எம்மா எழுத தெரியுமா? குடுமா, நீ குடுமா குடுமா குடுமா, எழுத தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இமெயிலுக்கு இமெயில் போட்டு வச்சுக்க மாதிரி புரியும், எனக்கே புரியல. அவளுக்கு எப்படி புரியும்? போன ஜென்மத்துல இருந்தேன் அப்ப எழுதி போட்டதுல கசிக்கு இப்ப போட்டிருக்கோம். இப்ப யாரும் எழுதி அதை பாட்டு ஆக்கிடுவாங்க மக்கள். இப்படிதான் வந்து நிறைய பேர் இது பண்றாங்க. இப்ப எழுதுங்க எழுதுங்க. கண்மணி போட்டிங்களா? இப்போ இப்ப பொன்மணி போடுங்க. பொன்மணி பெண்மணி இல்ல, பொன்மணி பொன்மணி நான் எழுதும் என்ன போடலாம்? என்னங்க போடலாம்? ஏதாவது ஏதாவது போடுங்க, உங்களுக்கு ஏதாவது போட்டு விடுங்க. சரி, இப்போ நான் சொல்றது எழுதுங்க. உன் கையில் போட்டு கொண்டு இருக்கிற பிளாக் கலர் மணி ரொம்ப அழகாக இருக்கிறது. பிளாக்கா அது ப்ளூ மாதிரி இருந்துச்சு, அகந்து போன பிளாக் போட்டுருக்கீங்க. அன்போட சொல்லிட்டு இருக்கு, என்னங்க எழுதுங்க? நீங்க நீங்க மட்டும்தான் உலகத்துல பிளாக் போட்டுருக்கீங்களா? உன் முகத்தில் விழும் அந்த கூந்தல் முடி மிகவும் மிகவும் சூப்பராக உள்ளது. நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அட்டன் சால்ட் ஷாம்புவா? இல்ல இல்ல, கேன்டீன் சார். கரெக்ட்டுங்களா? நான் என்ன ஷாம்பு போட்டா உங்களுக்கு என்னங்க? ஆசனா கிட்ட வந்து பேசினதாங்க கேக்கும். எழுது. நீ கையில் போட்டு நூல் சுத்தி போட்டு கொண்டிருக்கிற மோதிரம் என்னை அட்ராக்ட் செய்கிறது. எழுது. மோதிரமா போட்டிருக்கீங்க? நீங்களும் நூல் சுத்தி போட்டிருக்கீங்களா? எல்லாரும் நூல் சுத்தி போடுறதால கன்ஃபியூஸ் ஆகுது. உன் காதல் இருக்கும் டோலாக்கு கம்பல் எழுதுங்க. டோலாக்கு டோலாக்கு போடுங்க. டோலாக்கு கம்பல் என்னை கவர்கிறது. கவர் கவர், கீழே இருக்க கவர் கிடையாது, கவர் அட்ராக்ஷன் கவர். ஐ லவ் யூ. ஏன் ஆளுக்கு இப்படிக்கு அன்பு காதலன் என்ன பேர் சொன்ன? என் பேரு குமார். என் பேரை மறந்துடுவேன். குமார் அக்காடுக்கு சிக்னேச்சர் போட்டார். நம்ம சைன் போட்டாதான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சைன் மட்டும் போட தெரியாம
கிடையாது அந்த மாதிரி ஃபேமிலியில் பஸ் நம்ம பிறக்கல சரிங்களா. ஒரு ஹெல்ப் பேக்கெட்டையும் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. பாப்பா சரிங்களா, கட்டிட்டுங்களா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பார்க்கல அங்கே ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுகிட்ட எலக்ட்ரிக்கல் ஜாக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஐ லவ் யூ. கஷ்டப்பட்டு யார் லவ் பண்ண வாங்கிட்டு தானே கொடுத்தாங்க? படிங்க. காக்கா ஆகி போயிடும், போயிட்டு தள்ளி வாங்க. அந்த இடத்துல நிறைய போவோம், அது அண்ணோட புரிஞ்சுக்கிட்டீங்க. படிங்க, ஓகே வாங்க. எங்க சொன்னீங்கன்னா காலம் போல உங்களுக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க. கரண்ட் போனாலும் சென்னையில் அடிக்கடி கரண்ட் போகுது. இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. புதுசாக அப்ரோச் பண்ணலாம்னு புது ஐடியா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏய் போறியா இல்லையா நீ? காக்கா நீங்களும் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி விஷம் உடம்பு பாய்த்தனுங்க. நிஜமாதாங்க லவ் பண்றேங்க, சீரியஸா. சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுதிட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க பார்த்துருக்கு, அங்கேருந்து பார்த்தோன்னா அப்புறம் இங்கேருந்து பார்த்தேன், அப்புறம் ஒரு நாள் பார்த்து இங்கேருந்து பார்த்தேன். ஆமாம், நீங்கள் யாருன்னு முதல்ல தெரியல. நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போ இல்லைங்க, நீங்களும் கரலிங் வளர்த்த என்ன ரெண்டு பேர் ஜோடியாக சூப்பராக இருக்கும். கார்த்திக் மாரி நல்லா இருக்கேன். ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர் பசங்களுக்கு புள்ளிங்கோயின்?